வெளிநாட்டுக்கு ஓடும் இலங்கையர்கள் நாட்டுக்கு நல்லது என்கின்றார் அமைச்சர். கடும் மன வருத்தத்தில் மகிந்த. இலங்கையின் 9 மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை. சரத் வீரசேகரவை நோக்கி அமைச்சர்கள் கடுமையான குற்றச்சாட்டு. ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழ் மொழி முற்றாக புறக்கணிப்பு. பெண்ணின் கொலைக்கு காரணம் என்ன? வெளிவந்த மேலதிக தகவல். சகல பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகிறது. தங்களது வாழ்க்கையை மிகவும் சிறந்ததாகவும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளவும் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். அது தவறான விடயமல்ல என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL Peeris தெரிவித்துள்ளார். மேலும் அது அவர்களின் எதிர்காலத்திற்கு சிறந்ததாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் எப்போதும் அந்த நாடுகளிலேயே வாழ்வதில்லை என்பதோடு இவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்லும் பெரும்பாலானோர் மீண்டும் நாடு திரும்புகின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாட்டுக்கு பெருமளவான அந்நிய செலாவணியை அவர்கள் பெற்றுத்தருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் GL Peeris மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றுக்கு பின் இலங்கையில் உள்ள ஏராளமான இளைஞர் யுவதிகள் வெளிநாடுகளுக்கு செல்வதில் கவனம் செலுத்தியுள்ளனர். இதற்காக தினமும் கடவுச்சீட்டு பெறுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தான் மாத்திரமல்ல பிரதமரும் மனவருத்தம் அடைந்துள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் மாத்திரமல்ல பிரதமரும் மனவருத்தம் அடைந்துள்ளார் என உங்களுக்கு தெரியவில்லையா? பொதுஜன பெரமுன கட்சியின் ஆண்டு விழாவில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் மனசாட்சியுடன் பேசினாரா என விளங்கவில்லையா? இந்த பயணத்தில் உள்ள குறை நிறைகளை அவர் சுட்டிக்காட்டவில்லையா? பிரதமரால் சில விடயங்களை மட்டுமே கூற முடியும், கூற முடியாத விடயங்களும் இருக்கின்றன. இன்னும் சவாலான 3 வருடங்கள் எங்களுக்கு உள்ளது. இந்த சவால் மிக்க 3 வருடங்களில் எங்களுக்கிடையில் பரஸ்பர மோதல்களின்றி அனைவரும் ஒன்றாக பயணிக்க முடிந்தால் மட்டுமே இந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும். பூமி அதிர்ச்சி ஏற்படும் போது அடுத்த பக்கம் வங்கியில் வேலை செய்ய முயற்சித்தால் பூமி அதிர்ச்சி குறித்து மாத்திரமன்றி வங்கி உடைவது குறித்தும் கூச்சலிடுவோம் அல்லவா? அதுதான் தற்போது இங்குள்ள பிரச்சனை என விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்தார். இலங்கையின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை, காலி, கண்டி, கேகாலை, ரத்னபுரி, குருணாகலை, களுத்துறை, கொழும்பு மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்ட மற்றும் ஒக்குவேல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் எகெலியகொட, கலாவன மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் செம்மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த, புலர் சிங்கள மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், காலி மாவட்டத்தின் பத்திகம பிரதேச செயலக பிரிவுக்கும், குருணாகலி மாவட்டத்தின் நாரம்பமல பிரதேச செயலக பிரிவுக்கும் செம்மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய மாவட்டங்களின் 31 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அனர்த்தங்கள் குறித்து அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மண்ணோடு சரிதல், கற்பாறைகள் சரிதல், நிலம் தாளிறங்குதல் மற்றும் மரங்கள் முறிந்து விழுதல் உள்ளிட்ட அனர்த்தங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பொது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர மீது 3 அமைச்சர்கள் கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. அதாவது அவரது அமைச்சின் கீழுள்ள காவல்துறையின் நடத்தை குறித்தே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் தாம் செய்த முறைப்பாடு விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும், முறைப்பாட்டை பதிவு செய்த அதிகாரி உட்பட விசாரணைகளை மேற்கொண்டிருந்த மற்றொரு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் என்ற ரீதியில் தம்மை எவ்வாறு நடத்தினால் சாதாரண மக்கள் காவல்துறையால் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க முடியும் எனவும் அமைச்சர் குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் அங்கு கருத்து தெரிவித்த மகிந்தானந்த அல்கமகே கடந்த அரசாங்கத்தில் 20 திருடர்களுக்கு எதிராக தாம் முறைப்பாடு செய்த போதிலும் இன்று வரை காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகேவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கைக்கு மேலும் ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கையினால் கொள்வனவு செய்யப்பட்ட மேலும் ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளன. இதன்படி 2,02,000 தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற கிழக்கு மாகாண பெருந்து சேவை சாதனையாளர்களுக்கு காசோலை வழங்கி வைக்கும் நிகழ்வில் தமிழ்மொழி முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பேருந்து சேவை சாதனையாளருக்கான காசோலை வழங்கி வைக்கும் நிகழ்வு அண்மையில் மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 150 சாதனையாளர்கள் காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தனர். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 1,450 சாதனையாளர்கள் கௌரவிக்கும் வேலை திட்டத்தின் முதல் கட்டமாக 30,000 பெறுமதியான காசோலைகளை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியான மட்டக்களப்பில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் தமிழ்மொழியானது முற்றாக புறக்கணிக்கப்பட்ட நிலையானது கவலைக்குரியது என சமூக அவதானிகள் தெரிவித்துள்ளனர். சபுகஸ்கந்த பிரதேசத்தில் சூட்கேஸில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பெண்ணை கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் களனி பிரதேச குற்ற தடுப்பு பிரிவினர் நேற்று மட்டக்குள்ளி சுமித்புர பிரதேசத்தில் திருமணமான தம்பதியை கைது செய்துள்ளனர். கடந்த 28 தேதி பிற்பகல் குறித்த பெண் முச்சக்கர வண்டியில் கைது செய்யப்பட்ட மட்டக்குள்ளி சுமித்புர பிரதேசத்தில் உள்ள தம்பதியின் வீட்டுக்கு வந்துள்ளார். குறித்த பெண் பணத்துக்காக சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பணத்தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சபுகஸ்கந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி கடந்த 28 தேதி கொல்லப்பட்ட பெண்ணின் சடலம் மறுநாள் காலை மட்டக்குழி சுமித்புர பிரதேசத்தில் உள்ள சந்தேக நபரின் வீட்டிலிருந்து முழுமையாக வெள்ளியால் மூடப்பட்ட சூட்கேஸில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கோவிட் தொற்று பரவலால் மூடப்பட்டிருந்த பாடசாலைகளிலும் 2 கட்ட கல்வி நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றது. இதற்கமைவாக தரம் 10, 11, 12 மற்றும் 13 தர வகுப்புகளின் கல்வி நடவடிக்கை இன்று ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பிரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டல்கள் ஆலோசனைக்கமைவாக மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவது பெற்றோரின் பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று பேராசிரியர் கபில பிரேரா தெரிவித்துள்ளார். தரம் 9 அனைத்து வகுப்புகளின் கல்வி நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஆரம்ப பிரிவுகளை கொண்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. சுகாதார சிபாரிசு கிடைத்தவுடன் தரம் 1 வரையான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன கூறியுள்ளார். வெளிநாட்டுக்கு ஓடும் இலங்கையர்கள் நாட்டுக்கு நல்லது என்கின்றார் அமைச்சர். கடும் மன வருத்தத்தில் மகிந்த. இலங்கையின் 9 மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை. சரத் வீரசேகரவை நோக்கி அமைச்சர்கள் கடுமையான குற்றச்சாட்டு. ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழ்மொழி முற்றாக புறக்கணிப்பு. பெண்ணின் கொலைக்கு காரணம் என்ன? வெளிவந்த மேலதிக தகவல். சகல பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகிறது.